தன் பாலின ஈர்ப்பாளர்கள் தங்கள் விருப்பப்படி வாழலாம் என அனுமதித்துவிட்டு மறுபுறம் அவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்காமல் இருப்பது ஏற்புடையது அல்ல என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்காடி தரப்பில் நேர்நின்ற வழக்கறிஞர்கள் ஒரே பாலினத்தவர் திருமணத்தை சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்க வேண்டும் எனவும் ஒரே பாலினத்தவர் திருமணம் செய்து கொள்வது அடிப்படை உரிமை எனவும் வாதிட்டனர். தன் பாலின ஈர்ப்பாளர்களும் சமூகத்தில் ஒரு அங்கம்தான் என குறிப்பிட்ட வழக்கறிஞர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவத்தை வலியுறுத்தும் நிலையில் இதுபோன்ற திருமணங்களை அங்கீகரிக்காவிட்டால் அது எப்படி சமத்துவமாகும் என கேள்வி எழுப்பினார். தன்பாலின ஈர்ப்பாளர்களும் மற்றவர்களைப் போலவே இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து காதல் கொண்டு திருமண உறவில் இணைந்து இல்வாழ்வை தொடர விரும்புவதாகவும் தனக்கு விருப்பமானவரை மணந்து கொள்வது என்பது ஒருவருடைய தனிப்பட்ட உரிமை எனவும் வாதிட்டனர். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமல்ல எனவும் இதை ஒவ்வொரு மதம் மற்றும் சமூகம் சார்ந்த கொள்கைகளுடன் விரிவுபடுத்தாமல் தன்பாலின ஈர்ப்பாளர்களின் உரிமைகள் என்கின்ற வகையில் மட்டும் பார்க்க வேண்டும் என குறிப்பிட்டனர். ஒருபுறம் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் தங்கள் விருப்பப்படி வாழலாம் என அனுமதி அளித்துவிட்டு மறுபுறம் அவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்காமல் இருப்பது ஏற்புடையது அல்ல என கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்துள்ளனா்.